நம்ம இந்தியாவில் முதலாளித்துவம் ஓங்கிய இருந்த காலகட்டத்தில் கம்யூனிசம் சித்தாந்தத்தை வந்து ஒருத்தர் வந்து ஆதரிக்கிறாரு, அதை வந்து இந்தியாவுக்குள்ள வந்து கொண்டு வர்றாரு. கம்யூனிசம்னா என்னென்னா பொது உடைமை தான் கம்யூனிசம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்காக போராடவும் செய்கிறாரு. அவர் தான் மா சிங்காரவேலர். இன்னைக்கு நாம் யூனிட் 8ல் தமிழகத்தில் தொழிலாளர் இயக்கங்களில் மா சிங்காரவேலரை பற்றி பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 1860 பிப்ரவரி 18 சென்னை பகுதியில் ஒரு மீனவ குடும்பத்தில் தான் மா சிங்காரவேலர் வந்து பிறக்கிறாரு. இவர் சென்னையில் மயிலாப்பூர்ன்ற ஊரில் தான் பிறந்தார். இவர் தன்னோட இளமை காலத்திலேயே பௌத்த சமயத்தை வந்து பின்பற்றினார். அதை வந்து மக்களுக்காக வந்து பரிந்துரையும் செய்தார். அவர் தன்னோட இளம் வயதிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடணும்னு நினைக்கிறாரு. அவர் தன்னோட பட்டப்படிப்பை வந்து எங்கே முடித்தார்னா சென்னை மாநில கல்லூரியில் தான் பட்டப்படிப்பை வந்து முடித்தார். சட்டம் வந்து எங்கே பயின்றார்னா சென்னை சட்டக்கல்லூரியில் தான் சட்டம் வந்து பயின்றார். 1907 வருடத்தில் வழக்கறிஞராக முதல் முதலாக பணியில் வந்து சேர்றாரு. இவர் ஒரு வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வேலை பார்த்தார். இவருக்கு பல மொழிகள் வந்து தெரியும். என்னென்ன மொழிகள்னா தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்யன் போன்ற மொழிகள் எல்லாமே இவருக்கு வந்து தெரியும். 1918 வருடத்தில் மெட்ராஸ் லேபர் யூனியன், அதாவது சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை வந்து இவர் வந்து உருவாக்குனார். அந்த சங்கத்தில் ஒன் ஆஃப் த ஃபவுண்டராக வந்து இவர் இருந்தார். ஃபவுண்டர்னா என்னென்னா நிறுவனராக இருந்தார். இந்த சங்கம் வந்து எதுக்காக தொடங்கப்பட்டுச்சுன்னா பின்னி மில் போராட்டம், அது மட்டும் இல்லாமல் கர்நாடிக் மில் போராட்டம், அந்த ரெண்டு போராட்டமும் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு துப்பாக்கிச்சூடு மூலயமா ரெண்டு தொழிலாளர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க, கொல்லப்படுவாங்க. அதன் காரணமாக தான் இந்த மெட்ராஸ் லேபர் யூனியனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்தியாவின் முதல் தொழில் சங்கம்னு வந்து சொல்கிறாங்க மெட்ராஸ் லேபர் யூனியன். பின் இவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி அறிவு பெறணும்னு சொல்லிட்டு ஊர் ஊராக சென்று அவர்களுக்காக வந்து போராடினார். 1923 வருடத்தில் லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் இந்துஸ்தான், இந்துஸ்தானத்தின் விவசாய தொழிலாளர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தொடங்கினார். அந்த கட்சியோட கொள்கை என்னென்னா பொது உடைமை, அதாவது கம்யூனிச கொள்கை தான் அந்த கட்சி மூலயமா வந்து அவர் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்தாரு. 1923 மே 1 மெரினா கடற்கரையில் தொழிலாளர் உரிமைகளின் ஒப்புதலுக்காக இவர் வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு. அதன் மூலமாக மே 1 தொழிலாளர் தினமாக இந்தியாவில் வந்து கொண்டாடப்பட்டு வருது. இந்தியாவில் முதன் முதலாக தொழிலாளர் தினத்தை வந்து அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டாங்கன்னா மா சிங்காரவேலர் தான். என்றைக்கினா மே 1, 1923. இதன் நினைவாக தான் உழைப்பாளிகள் சிலை வந்து மெரினா கடற்கரையில் வந்து நிறுவனாங்க. இவர் வந்து சில பத்திரிகைகளை வந்து இவர் வந்து எழுதியிருப்பார். என்னென்ன பத்திரிகைனா லேபர் கிசான் கேசட், இது வந்து ஒரு ஆங்கில வார இதழ். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கர்ன்ற பத்திரிகையை வந்து எழுதியிருப்பார், அதாவது தொழிலாளர், அது வந்து ஒரு தமிழ் வார இதழ், அந்த பத்திரிகையும் எழுதியிருப்பார். இவர் வந்து பெரியாரோட சுயமரியாதை கருத்துக்களை வந்து ஏற்றார். இதன் மூலமாக பெரியார் கூட நெருக்கமும் ஆனார். பெரியார் வந்து சுற்றுலா மேற்கொண்டிருப்பார். அந்த காலகட்டத்தில் பெரியாரோட பத்திரிகையான குடியரசு பத்திரிகையில் மா சிங்காரவேலர் எழுதணும்னு சொல்லி கேட்டிருப்பார். மா சிங்காரவேலரும் அவரோட கருத்துக்களை வந்து கட்டுரைகளாக எழுதி குடியரசு பத்திரிகையில் வந்து வெளியிடுவார். இவர் பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அதில் சில நூல்கள் என்னென்னா பிரபஞ்ச பிரச்சனைகள், பகுத்தறிவு என்றால் என்ன, விஞ்ஞானத்தின் அவசியம் போன்ற நூல்களை வந்து இவர் எழுதியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் சுயமரியாதை இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் ஒன்றாக செயல்படணுன்றதை வந்து ரொம்பவும் விரும்பினார். காந்தியோட வேண்டுகளுக்கு இணங்கு இவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து ஈடுபட்டார். ஈடுபட்டு தன்னோட பதவியான வழக்கறிஞர் பதவியை வந்து துறந்தார். 1924 வருடத்தில் கான்பூர் சதி வழக்குன்ற ஒரு வழக்கில் ஆங்கிலேயர்களால் மா சிங்காரவேலர் வந்து கைது செய்யப்பட்டார்.
இந்த கைது வந்து எதுக்காக நடக்கும்னா ரஷ்யால வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்தியாலையும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கொண்டு வரணும், பொது உடைமை இயக்கம் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரணும்னு சில தலைவர்கள் வந்து நினச்சிருப்பாங்க. அந்த தலைவர்களை மட்டும்தான் பிரிட்டிஷ் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அவங்க வந்து கம்யூனிசம் கட்சி வந்து இந்தியாவில் வரத்தை வந்து பிரிட்டிஷ் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா போல்ஷேக் சதின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கான்பூர் சதி வழக்குன்ற ஒரு வழக்கில் வந்து மா சிங்காரவர் வந்து கைது செஞ்சாங்க. 1925 வருடத்தில் இந்திய பொது உடைமை கட்சின்ற ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கட்சியை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எம்என் ராயின்ற ஒருத்தர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணார்னா கான்பூர்ன்ற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணார். அந்த கான்பூரில் தான் அதோட முதல் மாநாடு வந்து நடந்துச்சு. அந்த முதல் மாநாட்டுக்கு வந்து யார் தலைமை தாங்கினாங்கன்னா மா சிங்காரவேலர் தான் தலைமை தாங்கினார் தலைவராக. அந்த மாநாட்டை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் மாநாடுன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாநாட்டில் மா சிங்காரவேலர் வந்து தோழர்ன்ற வார்த்தையை தமிழ் வார்த்தையை வந்து முதன் முதலாக அந்த மாநாட்டில் வந்து பேசியிருப்பார். மா சிங்காரவேலர் யாரோட கருத்துக்களை வந்து தமிழில் வந்து வடிவமைச்சார்னு கேட்டாங்கன்னா கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்றோரோட கருத்துக்களை வந்து தமிழில் வந்து வடிவமைச்சார். மா சிங்காரவேலர் சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராக வேலை செஞ்சிட்டு இருந்தபோது பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டினார். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் ரயில்வே வேலை நிறுத்தம் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ரயில்வே வேலை நிறுத்தத்தில் இவரும் கலந்துக்கிட்டார். அதில் ஈடுபட்டதுனால மா சிங்காரவேலர் வந்து கைது செய்யப்பட்டார். அவருக்கு 10 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து வழங்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் வந்து 2 ஆண்டுகளில் விடுதலை செய்யப்பட்டார். இவர் முன்னோடிகள் இல்லாத முன்னோடின்னு வந்து அழைக்கப்பட்டார். ஏன்னா பாரதியாரோட முன்னோடிகள் யாருன்னு கேட்டாங்கன்னா வள்ளலார்னு சொல்லலாம், லெனினோட முன்னோடி யாருன்னு கேட்டாங்கன்னா கார்ல் மார்க்ஸ்னு சொல்லலாம், அம்பேத்கரோட முன்னோடி யாருன்னு கேட்டாங்கன்னா ஜோதிபா புலேன்னு சொல்லலாம். ஆனால் மா சிங்காரவேலரோட முன்னோடிகள் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் தான் முன்னோடியே. மா சிங்காரவேலர் என்னென்ன போராட்டங்கள்லாம் ஈடுபட்டார்னு கேட்டாங்கன்னா நாகை ரயில்வே தொழிலாளர்கள் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டார், பின்னிமில் போராட்டம், சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம், வேல்ஸ் இளவரசர் புறக்கணிப்பு போராட்டம் ஆகிய போராட்டங்களில் வந்து ஈடுபட்டார். இவருக்கு சில பட்டங்கள் வந்து வழங்கப்பட்டுச்சு. அதில் என்னென்ன பட்டங்கள்னா சிந்தனை சிற்பி, புரட்சி புலி போன்ற பட்டங்கள் வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு. அறிஞர் அண்ணா இவரை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா வெட்டுக்கிளிகளும் பச்சோந்திகளும் நினைவு கொள்ளும் இந்த தருணத்தில் புரட்சி புலி போன்ற சிங்காரவேலனார் மறைக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா வெட்டுக்கிளியும் பச்சோந்தியும் ஞாபகம் வச்சுருக்கீங்க, ஆனால் புரட்சி புலி மாதிரி இருக்க சிங்காரவேலரை வந்து மறந்துட்டீங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. பாவேந்தர் பாரதிதாசன் இவருக்காக ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அது என்னன்னா போர்க்குணம் மிகுந்த செயல் முன்னோடி, பொது உடைமை கேக்குக அவன் பின்னாடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்னென்னா இவரோட கருத்துக்கள் அதாவது மா சிங்காரவேலரோட கருத்துக்கள் எல்லாமே போர்க்குணம் மிகுந்ததாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பொது உடைமை வேணும்னா அவர் பின்னாடி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இவரை முன்னோடிகள் இல்லாத முன்னோடின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவோட முதல் கம்யூனிசவாதியார்னா இவர் தான். தென்னிந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியாவோட முதல் கம்யூனிசவாதி யாருன்னு கேட்டாலும் மா சிங்காரவேலர் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தொழிலாளர்கள் இயக்கத்தில் முன்னோடி யாருன்னு கேட்பாங்க, அவரும் மா சிங்காரவேலர் தான். இவரை பற்றி அண்ணா வந்து ஒரு கருத்து சொல்லியிருப்பார், அதாவது ஒரு விமர்சனம்னு சொல்லலாம். அது என்னன்னா இவர் மட்டும் வட இந்தியாவில் ஷர்மா வகுப்பை சேர்ந்தவராக இருந்தார்னா ரஷ்யாவில் மாஸ்கோவில் கூட இவருக்கு செலவு வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருப்பார். 1946 அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி இவர் வந்து இறக்குறாரு. 85வது வயதில் வந்து இவர் வந்து இறந்து போனார் பிப்ரவரி 11ஆம் தேதி. இவர் இறந்த பின்பு தமிழக அரசு இவரோட பேரில் மீனவர் வீட்டு வசதி திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதாவது சென்னை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து இவரோட பேரை வந்து வச்சாங்க.
அது மட்டுமின்றி இவருடைய நூல்களை தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியது. இன்னைக்கு நாம மா சிங்காரவேலர் அதாவது மயிலாப்பூர் சிங்காரவேலர் பத்தி பார்த்தோம். நம்ம இந்தியாவில் பொது உடைமை கருத்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னா அதுக்கு காரணம் இவர் தான். இனி வர மற்ற பதிவுகளில் நம்ம மற்றவங்கள பத்தி பார்க்கலாம். எனக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் காய்ஸ். தேங்க்யூ.